ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு தான் வந்து பதில் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 2 வயசு குழந்தைக்கு அரிப்பு வந்து தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து அலர்ஜியா இருந்தா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் பெர்மனண்டா கியூர் ஆகுறதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க, இல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. இதுல என்ன அப்படின்னா, ஒரு 2 வயசு பேபிக்கு அரிப்பு வந்து போகுது வருது போகுது வருது அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலை மாற்றங்களும் இல்ல உணவுல ஏதாச்சும் வந்து சேர்க்க கூடாது சேர்க்கிறோமா அப்படின்றத உன்னிப்பா கவனிக்கணும். அவங்க சொல்லிருக்காங்க, கேண்டிடர்மா கிரீம் அண்ட் பவுடர்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணும் போது வந்து ஸ்டாப் ஆகுது, திரும்ப வந்து வந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவுடரோ கிரீமோ வந்து யூஸ் பண்றவங்க தற்போதைய நிலைமை வந்து சரி செய்யறதுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப நம்மளை அறியாம தவறுகள் செய்யும் போது அந்த அலர்ஜி வந்து நம்மளோட கூடவே வரும். அப்போ வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஸ்கின்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சின்ன கவனக்குறைவு தான். ஸோ நம்ம இப்போ வந்து குழந்தைக்கு அப்படின்னும் போது இந்த பெட்ஷீட்லயோ இல்ல பில்லோலையோ தொடர்ந்து அடுத்தவங்க படுக்கிறதுல நம்ம குழந்தைய படுக்க வைக்கிறது, ஸோ துவைக்காம ரொம்ப நாட்கள் வந்து இருக்கிறது, இல்ல அந்த காய போடுற இடங்கள்ல உள்ள கிருமிகள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரே இடமா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒவ்வாமை வந்து ஏற்படும். ஸோ அதுல நம்ம வந்து கவனம் செலுத்தணும். சுற்றுப்புற சூழல்ல அவங்க ஒரே மாதிரியான விஷயத்த எங்கனக்குள்ள வந்து பண்றாங்க, அதுல எந்த இடம் சேரல அப்படின்றத வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது, அலர்ஜி ஆகுது. சில பேருக்கு வந்து இந்த நாய்க்குட்டி இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் தொட்டாங்க அப்படின்னா அந்த ஒவ்வாமை வந்து வந்துடும். ஸோ அவங்களுக்கு திரும்ப அந்த ஸ்கின்ல வந்து அந்த ரேஷஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பாகும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உணவு. உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க கேட்டிருக்கீங்க நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடலாமா இல்ல வந்து டீ சாப்பிடலாமா அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில பேத்துக்கு வந்து நான்வெஜ் வந்து ஒத்துக்கிறாதுங்க, அதாவது குழந்தைகளா இருக்கும் போது. ஒரு சிலருக்கு வந்து பால் ஒத்துக்கிறாது, அதாவது நீங்க டீ கொடுக்கலாம் காஃபி கொடுக்கலாம், வெறும் மில்கா வந்து நீங்க காய்ச்சி கொடுக்குறீங்க நைட்டு அப்படின்னா இந்த அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த மில்க் வந்து ஒத்துக்கிறாது. இதுவும் வந்து ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து கண்கூட பாத்திருக்கேன். ஸோ அலர்ஜி இருக்கவங்களுக்கு வெறும் பால் மட்டும் கொடுக்காங்க, அது கூட நீங்க ஹார்லிக்ஸோ பூஸ்டோ டீயோ காஃபியோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எதுவுமே வந்து ஒரு நாளைக்கு 1 தடவை இல்ல 2 தடவை லிமிட்டடா வந்து கொடுங்க, அளவுக்கு அதிகமா கொடுக்காதீங்க. அளவுக்கு அதிகமா கொடுக்கும்போது இந்த அலர்ஜி வந்து கூடுதல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கருவாடு இந்த சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிடும் போது எந்த உணவு வந்து அவங்களுக்கு சேரல அப்படின்றத வந்து நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு உணவு வந்து ஒத்துக்கிறாது. இது போக கடலப்பருப்போ நிலக்கடலையோ கத்திரிக்காவோ சாப்பிடும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான அரிப்பு உண்டாகுதா, அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அந்த அரிப்பு வந்து சாப்பிட்டு முடிச்சேன்னு. ஸோ அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம குழந்தை என்ன சாப்பிட்டுச்சு எதுனால அரிப்பு வருதுன்னு பார்த்து அந்த உணவை தவிர்ப்பதன் மூலமா இத்தகைய பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இதுக்காக நீங்க தொடர்ந்து கிரீமோ பவுடர்ஸோ வந்து போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க அப்படி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சித்த மருத்துவ கடையில போயிட்டு நாட்டு மருந்து கடையில போயிட்டு நீங்க வந்து வெட்பாலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு, அந்த தைலம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல பை பண்ணணும்னா நானே கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் வந்து போடுறேன், வெட்பாலை தைலம் வாங்குறதுக்கான லிங்க். ஸோ நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பிரச்சனையில பாதிக்கப்படுறீங்கன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணா தான் அலர்ஜியை வந்து நம்ம வந்து முழுமையா வந்து குணப்படுத்த முடியும், அலர்ஜியிலிருந்து வெளியே வர முடியும். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.